أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد மறுமையில் சுவர்க்கத்தில் ஆண்களுக்கு ஹூருன் ஐன்கள் கிடைப்பது போல பெண்களுக்கு ஆண்களில் ஹூருன் ஐன்கள் இருக்கிறார்களா என்கிற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, முதலிலே நாம் ஒரு அடிப்படையை தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது, மறைவான விஷயங்களோடு தொடர்பாக குர்ஆனும் ஹதீஸும் என்ன சொல்லுகின்றனவோ அவற்றோடு நாம் நம்முடைய தேடலை நிறுத்தி கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு அடிப்படையாகும். அல்லதீன யுஃமினூன பில் கைப், அல்லாஹு தஆலா தக்வா உள்ள வெற்றி பெறக்கூடிய மக்களை பற்றி சொல்கிற போது அவர்கள் மறைவான விஷயங்களை ஈமான் கொள்ளுவார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதாவது, நம்முடைய புலன்களுக்கு புலப்படாத அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் மறைவான விஷயங்களாகும். இந்த மறைவான விஷயங்களில் நம்முடைய அறிவை நாம் நுழைக்க முடியாது. குர்ஆனிலும் ஹதீஸிலும் வருவதை அப்படியே ஈமான் கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு அடிப்படை. மறுமையிலே சுவர்க்கத்திற்கு செல்லக்கூடிய ஆண்களுக்கு ஹூருன் ஐன்கள் என்ற பெண்கள் இருக்கிறார்கள் என்பதை அல் குர்ஆனும் சஹீஹான ஹதீஸ்களும் நமக்கு சொல்கின்றன. எனவே இதிலே நமக்கு இரண்டாவது அபிப்பிராயம் வரவே முடியாது. நிறைய இடங்களிலே இது சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம். ஹூருன் ஐன்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய வர்ணனைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதே போல் ஹதீஸ்களிலும் அவர்களை பற்றி நிறைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஆண்களுக்கு இவ்வாறு ஹூருன் ஐன்கள் இருக்கிறார்களா என்று தேடி பார்க்கிற போது குர்ஆனிலோ ஹதீஸிலோ ஆண்களுக்கு சொல்லப்பட்டது போல பெண்களுக்கு ஹூருன் ஐன் ஆண்கள் இருக்கிறார்கள் என்பது சொல்லப்படவில்லை என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அண்மை காலத்திலே சில அறிஞர்கள் அஸ்வாஜுன் முத்தஹரா, பரிசுத்தமான சோடிகள் அவர்களுக்கு இருக்கின்றன என்று வரக்கூடிய குர்ஆன் வசனங்களை எடுத்து அவர்களுக்கு சோடிகள் என்று வருகின்றன, எனவே ஆண்களுக்கு பரிசுத்தமான சோடிகள் இருப்பது போல பெண்களுக்கும் பரிசுத்தமான சோடிகள் அங்கே இருப்பார்கள் என்று இந்த வசனங்களை ஆதாரமாக காண்பிக்கிறார்கள். உண்மையிலேயே இந்த வசனங்களுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய நம்முடைய முன்னோர்களான தப்சீர் ஆசிரியர்கள் யாருமே இது ஹூருன் ஐன்கள் என்று, அதாவது பெண்களுக்கு சொல்லப்படுகிற வர்ணனையை தவிர, அதாவது ஆண்களுக்கு துணையாக வரக்கூடிய மனைவியாக வரக்கூடிய பெண்களை பற்றித்தான் சொல்லப்படுகிறதே தவிர பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய சோடிகளாகிய ஆண்களை பற்றி சொல்லப்படவில்லை என்பதை மிக தெளிவாக எல்லா தப்சீர் ஆசிரியர்களுமே குறிப்பிடுவதை நாம் பார்க்க முடிகிறது. இப்போ ஆண்களுக்கு ஹூருன் ஐன் என்ற பெண்கள் அங்கே இருக்கிறார்கள் என்பது மிக தெளிவான உறுதியான ஒரு விஷயமாகும். இப்போ அதே நேரத்தில் பெண்களுக்கு ஹூருன் ஐன் என்ற ஆண்கள் இருக்கிறார்கள் என்று அவ்வாறு குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லப்படவில்லை. அதே நேரத்தில் அந்த பெண்களுடைய நிலை என்ன என்று கேட்டால் அல்லாஹு தஆலா பொதுப்படையாக சொல்லி காட்டுகிறான், வலக்கும் ஃபீஹா மா தஷ்டஹி அம்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்தஊன், சுவர்க்கத்தில் நீங்கள் ஆசைப்படுகிற எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் கேட்கிற எல்லாம் கிடைக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இப்போ உள்ளங்கள் ஆசைப்படுகிற மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் திருமணமாகும் அல்லது சோடியாகும். அந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலா ஆண்களுக்கு ஹூருன் ஐன்களை கொடுப்பது போல பெண்களுக்கும் அவர்கள் விரும்பக்கூடிய அழகில் அவர்கள் விரும்பக்கூடிய அமைப்பில் கண்டிப்பாக சோடிகளை கொடுப்பான் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதே போல் அல்லாஹு தஆலாவுடைய நீதி என்பது நாம் எல்லோரும் ஈமான் கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அம்சமாகும். அல்லாஹு தஆலா நீதியானவன், அவன் யாருக்கும் அநீதி இழைக்க மாட்டான். எனவே ஆண்களுக்கு ஹூருன் ஐன் என்ற
பெண்களை அவன் கொடுக்கிற அதே நேரத்தில் பெண்களுக்கும் நிச்சயமாக அவர்களுடைய மனம் திருப்திப்படக்கூடிய சோடிகளை அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தில் கொடுப்பான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வல்லாஹு தஆலா அலம்.